டியர் பேரண்ட்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோம்னா, ரெண்டு கியூப்போட அன்பாக்சிங்கை பார்க்க போகிறோம். ஒன்று வந்து 3x3 ஸ்டாண்டர்ட் கியூப் கலர், இன்னொன்று சேம் 3x3 பட் நான் ஸ்டாண்டர்ட் கியூப் கலர். வாட் இஸ் டிஃபரன்ஸ் பிட்வீன் ஸ்டாண்டர்ட் கலர் அண்ட் நான் ஸ்டாண்டர்ட் கலர், அதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி ரெண்டு அப்டேட் உங்களுக்கு காண்டி வச்சுருக்கேன். இந்த ரெண்டு அப்டேட் அப்படின்னா, அப்டேட் நம்பர் 1, இந்த வீடியோ நான் ஆரம்பிக்கும் போது டியர் பேரண்ட்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் ஆரம்பித்தேன். அதுக்கு என்ன மீனிங் அப்படின்னா, நம்ம சேனலில் அதிகமாக இருக்கிறது பேரண்ட்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் தான். பேரண்ட்ஸ் வந்து நம்ம சேனலில் இருக்கிற கியூபோ இல்லைன்னா சுடுகுவோ இல்லை செஸ்ஸோ கற்றுக்கிட்டு அவங்க பசங்களுக்கு வந்து கற்றுக் கொடுக்குறாங்க. கற்றுக் கொடுத்துட்டு நம்ம கமெண்ட் பண்ணுறாங்க, சார் நான் வந்து கற்றுக்கிட்டேன், இப்போ என் பையனுக்கு கற்றுக் கொடுத்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு கமெண்ட் பண்ணுறாங்க. ரெண்டாவது ஸ்டூடெண்ட்ஸ் என்ன மாதிரி பண்ணுறாங்க அப்படின்னா, அங்கிள் நான் ஒரே நிமிஷத்தை சேர்த்துட்டேன் இல்லை ரெண்டு நிமிஷத்தை சேர்த்துட்டேன் அப்படின்னு கமெண்ட் பண்ணுறாங்க. ஸோ இந்த ஃபஸ்ட் அப்டேட் ஒன்லி ஃபார் இந்த ரெண்டு பேருக்கு தான். அது என்ன அப்படின்னா, அசிய பேரண்டா நான் வந்து ஒரு அப்பாவா என் பையனோட புக் எடுத்து பார்க்குறேன். அந்த புக் எடுத்து பார்க்கும்போது ஒரு இங்கிலீஷ் வச்சுங்களேன், இங்கிலீஷ் புக் எடுத்து பார்க்குறேன், அதில் ஒரு ஸ்டோரி இருக்குது. அந்த ஸ்டோரியில் அழகாக சைட்லேருந்து இமேஜ் வச்சு சிம்பிள் இங்கிலீஷில் வந்து அழகாக வந்து போட்டிருக்காங்க. நான் ஒரு முறை ரீட் பண்ணாலே எனக்கு அழகாக மீனிங் புரியுது, அந்த கதை என்ன அப்படின்னு புரியுது. ஆனால் என்னோடய பையனுக்கு புரிய மாட்டேங்குது. என் பையனுக்கு நான் சொல்லி கொடுக்கணும்னு ஆசைப்பட்றேன், ஆனால் எனக்கு நேரம் இல்லை அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா உங்கள் கவலையை விடுங்க. ஏன்னா நீங்கள் உங்கள் பையனுக்கு என்ன பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்களோ அதை இனிமேல் நாங்கள் பண்ணாலும் முடிவு எடுத்து புதுசாக எஃப்டி ஸ்டடி ஜோன் அப்படின்னு ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிச்சிடும். ஓகேவா? நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு யூடியூப்பில் போய்ட்டு எஃப்டி ஸ்டடி ஜோன் அப்படின்னு ஃபைன் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஃபோட்டோ வரும். இந்த மாதிரி ஃபோட்டோ வந்தோடனே அதை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு, பண்ணது மட்டும் போதாது கொஞ்சம் வீடியோஸ் இருக்கும், ஏதாவது வீடியோவில் போய்ட்டு IMW ஒரு கமெண்ட் மட்டும் போட்டுருங்க. என்ன காரணம்னா, எப்போ நம்மளை நம்பி விளையாட வந்திருக்காங்கன்னு எனக்கு ஒரு சந்தோஷம் கிடைக்கும். அதுக்காட்டிதான் நீங்கள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன பெனிஃபிட் அப்படின்னா, உங்கள் நேரத்தை மிச்சப்படுத்தும். ரெண்டாவது, ஒரு சில பேர் நினச்சிருக்கேன்னா என் பையனுக்கு வந்து ஒரு நல்ல டியூஷன் சென்டர் சேர்க்கணும்னு ஆசைப்பட்றாங்க, ஆனால் வீட்டு பக்கத்தில் எந்த டியூஷனுமே இல்லை அப்படின்னு ஃபீல் பண்ணிங்க அப்படின்னா உங்கள் கவலையை நாங்கள் குறைக்கிறோம். ஏன்னா உங்கள் பையன் டியூஷன் சென்டரில் போய் என்னலாம் படிப்போனோ அது எல்லாமே வீடியோவாக நாங்கள் போடுறோம். நீங்கள் இன்றைக்கி ஒரு டவுட் கேட்குறீங்க வச்சுங்களேன், எனக்கு வந்து பேஜ் நம்பர் 3 மேக்ஸில் இந்த சப்ஜெக்டில் இந்த டவுட்னு கேட்டிங்கன்னா அதை கம்ப்ளீட்டாக அந்த டவுட்டை கிளியர் பண்ணி அதுக்கு தேவையான சப்போர்ட் மெட்டீரியலோட வீடியோ வித்தின் 24 to 48 hours நாங்கள் ரிலீஸ் பண்ணிடுவோம். ஸோ உங்கள் ரெண்டாவது கவலையை நாங்கள் தீர்க்கிறோம். இன்னும் ஒரு சில பேர் இருப்பாங்க, என் பையனுக்கோ இல்லை பொண்ணுக்கோ மாதம் 1000 to 2000 ஏன் 5000 வரைக்கும் டியூஷன் ஃபீஸ் மட்டும் கட்டுறேன் அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா இந்த கவலையை குறைக்க, அந்த ஃபீஸை குறைக்க நாங்கள் ட்ரை பண்ணுறோம். ஓகேவா? ஏன்னா எல்லாமே வந்து நாங்கள் ஆன்லைனில் கிளாஸ் எடுக்கிறோம், எல்லாமே ஃப்ரீயாக எடுக்கிறோம், அதை பார்த்தாலே வந்து நெக்ஸ்ட் குறைஞ்சிரும். ஸோ நீங்கள் பண்ணுறது ஒன்றே ஒன்று தான், நம்ம சேனலில் போய் கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு IMW அப்படின்னு மட்டும் கமெண்ட் பண்ணி விட்டீங்க அப்படின்னா எங்களால் முடிஞ்ச அளவுக்கு உங்கள் நேரத்தை மிச்சப்படுத்துகிறோம், உங்கள் பணத்தை மிச்சப்படுத்துகிறோம், உங்கள் பையனுக்கு நாங்கள் எஜுகேட் பண்ணுறோம். ஓகே? இது சக்ஸஸ் ஆகிறதும் சக்ஸஸ் ஆகிறதும் உங்கள் கையில் தான் நீங்கள் கொடுக்க ஆதரவு தான் இருக்குது. இதுதான் ஃபஸ்ட் அப்டேட். அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம், இந்த சேனலில் நான் மட்டும் எடுக்க போகிறதில்ல, என்னோடய ஒய்ஃபும் சேர்ந்து தான் கண்டென்ட் கொடுக்க போகிறாங்க. என்னோடய ஒய்ஃப் வந்து பிஎஸ்சி போயிட்டு முடிச்சிருக்கிறாங்க, சென்னையில் மோர் தென் 10 years வந்து ஒரு லீடிங் ஸ்கூலில் ஒர்க் பண்ணியிருக்காங்க. அதனால் கட்டாயமாக வந்து உங்கள் பையனோட டைத்தை நாங்கள் வேஸ்ட் பண்ண மாட்டோம், பிரோஜனமாக மாற்றுவோம். ஓகே? அப்டேட் நம்பர் 2, இது வந்து கியூப் பார்த்தீங்க, இந்த கியூப் நல்லா பார்த்துங்க, மோயு பிராண்டு. நீங்கள் ஆன்லைனில் சர்ச் பண்ணி பார்க்கலாம். இதோட ரேட் வந்து நான் அன்பாக்சிங் பண்ணி காட்டுறேன். இதோட ரேட் வந்து ஆன்லைனில் செக் பண்ணி பார்க்கலாம், மோர் தென் 150 rupees மேலே எல்லா இடத்துலையும் இருக்குது. நீ கடையில் போனாலும் அந்த ரேட் வந்துடும். பட் எனக்கு வந்து இது வந்து 130 rupees எனக்கு கிடச்சிது. எவ்வளோனா 130 rupees அந்த கியூப் கிடச்சிது. நான் வந்து அந்த கடைக்காரர் ரெகுலராக வாங்குறதுனால கம்மி பண்ணி கொடுத்தாரு. நான் கேட்டேன், இந்த மாதிரி கொஞ்சம் சீப்பாக பண்ணி கொடுங்க, நம்ம சப்ஸ்கிரைபர் நிறைய பேர் இருக்கான்னு கேட்டதுக்கு அவர் வந்து நான் வந்து 100 rupees கொடுக்குறேன்னு இருக்காரு. 100 rupees கொடுக்குறேன், நீங்கள் டைரெக்டாக அதை வாங்குறது தான் 100 rupees கொடுக்குறேன் அப்படின்னு வந்து எனக்கு வந்து ப்ராமிஸ் பண்ணியிருக்காரு. நான் பல்காக வாங்கணும்னு சொல்லியிருக்காரு. ஸோ இது சேல்ஸ் வீடியோ கிடையாதுங்க, இது விற்கிறதுனால எனக்கு எந்த லாபம் கிடையாது. உங்களுக்கு ஒருவேளை 100 rupees இந்த கியூப் வேணும், நான் நேராக வாங்க முடியும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா, வண்டலூர், தாம்பரம், பெருங்கலத்தூர், குரம்பேட்டை, பல்லாவரம் அப்போ கிண்டி வரைக்கும், இந்த பக்கம் ஈக்காடு தங்கல் வரைக்கும் இருக்கணும். ஏன்னா டெய்லி நான் ஆஃபீஸ் போகிற வழி இது. அந்த ஏரியாவில் நீங்கள் இருந்தீங்க, என்னால் நேராக வாங்க முடியும் அப்படின்னா நீங்கள் எனக்கு இன்ஃபர்மேஷன் கொடுங்க, உங்கள் ஃபோன் நம்பர் கொடுங்க, நான் வாங்கி வச்சுட்டு சொல்கிறேன். 100 rupees இந்த கியூப் கிடைக்கும், நல்லா இருக்கு, நான் அன்பாக்சிங் பண்ணி கட்டுறேன். இதுதான் செகண்ட் அப்டேட். இது வந்து நல்லா புரிஞ்சுங்க, இதனால் எனக்கு எந்த லாபமும் கிடையாது, நான் வியாபாரியும் கிடையாது. ஒரு சின்ன முயற்சி, ஏன்னா லோக்கலில் போகிறவள்ள ஏதாவது இருந்தாங்க அப்படின்னா ஒரு 100 rupees கொடுத்தா அவங்க நம்ம சேனலில் பார்த்து நல்ல விஷயம் கற்றுக்கிடுவாங்க, அந்த ஒரு ஆசை. ஓகேவா? இப்போ நம்ம வந்து இந்த அன்பாக்சிங் வீடியோ போகலாம். இப்போ நம்ம அன்பாக்சிங் பண்ணலாங்க. இது பார்த்திங்கன்னா மோயு பிராண்டு, இது வந்து வேறு ஏதோ பிராண்டு, இது வந்து எம்இஐன்னு போட்டிருக்காங்க. ஓகேவா? ஃபஸ்ட்டு நம்ம வந்து இதை ஒரு மட்டும்தான் இதை பண்ணலாம். அதே போல் வழக்கமான வைக்கதாக வச்சுருக்காங்க பாம்ப்ளெட்டு. பட் இதை பார்த்து நம்ம ஒரு நாள் சேர்க்க முடியாது. ஓகே, நீங்கள் மற்ற பார்த்துக்குங்க.
ஒரு மாசம்லாம் ஓகே இப்போ நான் ஓப்பன் பண்ணலாம். ஆக்சுவலாக இதுதாங்க ஸ்டாண்டர்ட் கலர். ஸ்டாண்டர்ட் கலர் என்னென்னா எல்லா கியூப்புமே கரெக்டாக இதே கலர் தான். அதாவது இப்போ டாப்பில் ஒயிட் எடுத்துட்டோம்னா பாட்டத்தில் எல்லோ தான் இருக்கும், லெஃப்டில் ஆரஞ்சு எடுத்தோம்னா ரைட்டில் ரெட்டு தான் இருக்கும், ஃப்ரண்ட்டில் வந்து க்ரீன் எடுத்தோம்னா பேக்கில் ப்ளூ தான் இருக்கும். ஓகேவா, இதுதான் கியூபோட ஸ்டாண்டர்ட் கலர். ஓகேவா, அதுதான் எப்பவுமே நீங்கள் வந்து புதுசாக வந்து லேர்ன் பண்ணுறீங்க அப்படின்னா கியூப்பில் இந்த கலர் இருக்கான்னு மட்டும் செக் பண்ணுங்க, இந்த கலர் மட்டும் வாங்க. ஏன்னா அப்போ தான் நீங்கள் எதாவது டியூட்டோரியல் எடுத்து பார்த்தா கூட உங்களுக்கு கலர் புரியும். ஓகேவா, ஸ்மூத்தாக இருக்குங்க, நல்லா இருக்குங்க, நல்லா ஸ்மூத்தாக தாங்க இருக்குது. இது ரேட் வந்து வெறும் 130 ரூபா தாங்க, 130 ரூபாய்க்கு பரவாயில்ல, இந்த குவாலிட்டி இருக்குது. ஓகே பார்த்தாச்சு, இதோட ரேட் 130 ரூபா தாங்க. நான் ஏற்கனவே வெளியே சொன்ன மாதிரி உங்களுக்கு இந்த கியூப் 100 ரூபாய்க்கு வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து நேராக வந்து வாங்கிக்கலாம். ஓகேவா, நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு கொடுக்குறேன். ஓகே, இப்போ அடுத்த பார்க்கலாம். இது பார்த்தீங்கன்னா எம்இஐ லாங் அப்படின்னு அதோட பிராண்ட் நேம் போட்டுருக்கு. இது ஒரு மெயின் சைனா ப்ராடக்ட் தான், மற்றபடி இது வந்து எனக்கு பெருசாக தெரியாது. இதில் உள்ள பார்த்தீங்கன்னா இதில் வந்து அது 4 டைப் ஆஃப் கியூப் போட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு பிளாக்கு, அதாவது வந்து ஒரு கியூபோட சைட்லேருந்து பார்டரில் பிளாக் கலர் இருக்கும். இது வந்து ஸ்டிக்கர்ஸ், இதுதான் நம்ம வச்சுருக்க ஸ்டாண்டர்ட் சைஸ். ஓகேவா, இது ரெண்டாவது. இது வந்து கார்பன், ஃபுல்லாகவே வந்து கார்பனில் இருக்கும், அந்த பார்டர் மட்டும் அந்தந்த கலரில் இருக்கும். இதுதான் மேக்ரான். இப்போ நம்ம அன்பாக்சிங் பண்ணக்கூடியது இதுதான் மேக்ரான். ஓகேவா, கலர் டிஃப்ரெண்ட்டாக இருக்குன்னு சொல்லி வாங்க. ஓகேவா, இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இங்க பாருங்க, இதுக்குள்ள மோயி பிராண்டா வச்சுக்கோங்க பாருங்க, அதே பிராண்டு பாருங்க, ரெண்டும் ஒரே இதாக இருக்குது. இது வந்து ஃபர்ஸ்ட் கீபோர்டு அன்பாக்சிங், இது ரெண்டு கீபோர்டு அன்பாக்சிங், ரெண்டும் சேம் தான் இருக்கு, ரெண்டு பக்கம் சேம் தான் இருக்கு. ஓகேவா, கவர் தான் மாறி மாறி இருக்கு. உள்ள பாருங்க, சூப்பராக இருக்குங்க. இந்த கலர் எனக்கு அட்ராக்ஷனாக இருந்துச்சு, அதுதான் நான் பிடிச்சது. ஓகேவா, இந்த கலர் பார்த்தீங்கன்னா க்ரீன், இந்த இடத்துல க்ரீன் வச்சிங்கன்னா க்ரீனுக்கு லெஃப்டில் ஒருவேளை இது எல்லோன்னு வச்சுக்கோங்க, எல்லோ மாதிரி இல்லை, எல்லோன்னு வச்சுக்கோங்க. இது எல்லோ, ஃப்ரண்ட்டில் வந்து நமக்கு ரெட் இருக்குது, இங்கே வந்து ஒரு வித்தியாசமாக ஒரு கலர் இருக்குது, லைட்டில் ஒயிட் இருக்குது, பின்னாடி ஆரஞ்சுக்கு பதில் இதில் வித்தியாசமாக கலர் இருக்குது. ஓகே, அது கீழே பார்த்தீங்கன்னா ப்ளூ, ப்ளூங்க நல்லா இருக்குது, இங்கே வந்து கொஞ்சம் லைட் ப்ளூவாக இருக்குது. ஓகேவா, யூஸ் பண்ணுறதுக்கு இதுவும் நல்லதாங்க இருக்குது. இதோட ரேட் எவ்வளோனா 140 ரூபாங்க, பாக்ஸை போட்டுருவாங்க. இதோட ரேட் வந்து 140 ரூபா. ஓகேவா, நல்லதாக இருக்குது. ஓகே, இவ்வளோ இந்த வீடியோ பொறுமையாக பார்த்துக்க நம்ப பண்ணுறீங்க. வேறு ஏதாவது டவுட் இருந்தால் கேளுங்க, மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அது இல்லாமல் ஏற்கனவே சொன்ன மாதிரி எஃப்டி ஸ்டடிஸ் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.